சமகாலத்தினுடைய இங்கே நிலவுகிற தொல்லியல் சார்ந்த முரண்பாடுகள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு அது முழுமையாக தெரிந்திருக்கும். இந்த ஒரு நிலையிலே எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய தொல்லியல் சார்ந்த அடையாளங்களை, அந்த வரலாற்றினுடைய சரியான பக்கங்களை எப்படி நாங்கள் எடுத்து செல்ல போகிறோம்? வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் முன்பு மக்கள் கடந்த 10 ஆண்டுகளில் கிடைத்த சின்னங்கள் பற்றி சொன்னவை உறுதியாகின்றன. மேலும் இந்த பண்பாடு பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த கல்வெட்டுகள் பெரிதும் துணையாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இதுவரை இந்த வாசகங்களை அறிந்து கொண்டமை பற்றி, வாசிக்கப்பட்டமை பற்றி ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுதுதான் நான் முதன் முதலாக இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் கீழே எங்களுடைய, அதாவது இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே காணப்படுகிற தொல்லியல் அடையாள சின்னங்கள் உட்பட, அதாவது தொல்லியல் திணைக்களத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட சின்னங்கள், எதிர்காலத்திலே பாதுகாக்கப்பட வேண்டியதாக கருதப்படுகிற இடங்களுக்கான அந்த ஜிபிஎஸ் பாயிண்ட்ஸ் உட்பட்ட அந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் முன்னர் பதவியில் இருக்கிற போது இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு அப்படியான தொல்லியல் சின்னங்கள் பெயர் மாற்றப்படுகிறது, வரலாறு தெரிவுபடுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு நெடுந்தீவில் இருக்கக்கூடிய வெடியர்சன் கோட்டை பழைய பௌத்த நிலையமாக பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது கூகுள் வரைபடத்திலே. இந்த கருத்து தொடர்பாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இது ஒரு வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றம். இதற்கு அடையாளம் காண்பதற்கு தமிழ் மொழி எழுதுவதற்கு பயன்படுத்திய மிக புராதனமான எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட பல தமிழ் சொற்கள், வசனங்கள் பெருந்தொகையான இடங்களில் இந்த 2 மாகாணங்களிலும் கிடைக்கின்றன. அப்படியானால் இந்த வெடியர்சன் கோட்டை இருக்கிறது இல்லையா, இந்த வெடியர்சன் கோட்டை தொடர்பான அந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கிற போது வெடியர்சன் கோட்டை எந்த இனக்குழுவிற்குரியது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அங்க இருக்கிறது பௌத்த பள்ளி சின்னம், அதனுடைய அடித்தளம் இருக்கின்றது. அந்த இடத்திலே தமிழ் பிராமியில் தமிழ் சொற்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்ப இது உங்களுடைய வினாவுக்கு முறையாக இயக்கர்களுடைய வம்சாவளிகள் யார், நாகர்களுடைய வம்சாவளிகள் யார்? வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலக்கும் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். உள்ள விடயங்களை உள்ளபடி பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு ஈழத்திலே நிலவுகிற சமகாலத்தினுடைய தொல்லியல் சார்ந்த விடயங்கள் சார்பாக பேச இருக்கிறோம். எங்களோடு இணையவழி மூலமாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள். அவரோடுதான் நாங்கள் உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்பாக வரவேற்றுக் கொண்டு, ஒரு பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பிரதேசத்திலே காணப்படுகிற தொல்லியல் சார்ந்த அடையாள சின்னங்கள், அந்த பிரதேசத்திலே வாழ்ந்து வருகிற இனக்குழுக்களினுடைய தொன்மத்தை பறைசாற்றுகிற விடயங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு நாடு ஒரு சேஷத்து மக்களதாவது ஒரே இனத்தவர்களாக இருக்கிறார்கள். பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள், இலங்கை நாடுகளில் சமூகங்கள் வாழ்கின்றன. இலங்கையின் தென் மத்திய தென்மேற்கு பகுதிகளில் வாழ்கின்றவர்கள் பெரும்பான்மையான சிங்களவர்கள், வடக்கு கிழக்கு வாழ்கின்றவர்கள் தமிழர்கள். அப்ப இந்த சனத்தொகையை பொறுத்தவரையில், குடியிருப்புகளை பொறுத்தவரையில் பொருட்பொருட் சின்னங்கள் அவர்களுடைய பண்பாட்டு வேறுபட்டனவாக அமையும். ஆனால் இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையில் ஒரு 100 ஆண்டுக்கு மேலாக ஒரு ஆதாரமற்ற கற்பனை அடிப்படையிலான ஒரு வரலாற்றை, ஒரு கதை போன்ற விடயங்களை வரலாறாக அமைத்து அறிவித்து வந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே போய் உயர் கல்வி பட்டங்களை பெற்றவர்கள் கூட திரும்பி வருகின்ற பொழுது ஒரு சமசீரான ஒரு தேசிய வரலாற்றை எழுதுவதற்கு அவர்கள் உதவி புரிந்ததில் அது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த தொல்பொருள் சின்னங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனமாக இயங்குகின்ற தொல்பொருளம் பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய முயற்சிகள் பெரும்பாலும் வடகிழக்கு மாகாணத்தை நோக்கி பரவியுள்ளது. இன்னும் இதிலே ஒன்றை சொல்ல வேண்டும், கொழும்பிலும் கண்டியிலும் உள்ள பல்கலைகளில்
தொல்லியல் ஒரு பாடமாக ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு போதிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமன்றி கொழும்பிலே ஒரு தொல்லியல் மேற்படிப்பு நிறுவனம், பட்டம் மேற்படிப்பு நிறுவனம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். இவற்றில் எல்லாம் போதனை சிங்கள மொழியில் மட்டும்தான் நடைபெறுகின்றன. தமிழைத்தான் ஒரு பக்கத்தில் விட்டாலும் ஆங்கில மொழியில் ஒரு விதமான போதனையும் இல்லை. பட்டமேற்படிப்பு நிறுவனத்தில் ஆங்கிலத்திலே போதனை நடத்த வேண்டும் என்று டாக்டர் சிரான் தெரணியகல போன்றவர்கள் கூறியிருந்த பொழுதிலும் அதில் அதிகாரம் செலுத்தியவர்கள் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. ஒரு சமசீரான நிலை இந்த கல்வி தொல்பொருளியல் தொடர்பான கல்வி வசதிகள் இதில் ஒரு பாரபட்சமான ஒரு நிலை காணப்படுகின்றது. தொல்லியலை ஒரு பாடமாக பயின்று வெளியேறுகின்ற பட்டதாரிகள் அரசாங்க நிறுவனங்களில் தொழில் வசதிகளை பெற்றிருக்கலாம். முக்கோண கலாச்சார நிதியத்துக்கு இப்பொழுது வருமானம் பல கோடிக்கணக்கிலே கிடைக்கின்றது. வடகிழக்கு மாகாணங்களில் இவ்வாறான ஒரு நிலை இல்லை. அதோடு அகழ்வாய்வுகளெல்லாம் வடகிழக்கு மாகாணங்களில் தென்னிலங்கையில் உள்ளவர்களினால்தான், அங்குள்ள பல்கலைக்கழகங்களினால் பட்டமேற்படிப்பு நிறுவனத்தை சேர்ந்தவர்களினாலே நடத்தப்படுகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தவர்கள் சில ஆய்வுகளை நடத்திய பொழுதிலும் அவற்றை நிறைவு செய்வது அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையிலே யுத்தம் முடிவுற்றதாக சொல்லப்படுகிற இந்த 11 ஆண்டு கால பகுதிகளிலே இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே பாரிய அளவிலான தொல்லியல் ஆய்வு முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை. ஒரு சில இடங்களிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆனால் மிகப்பெரிய அளவிலே இவை நடைபெறவில்லை. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதெல்லாம் இப்ப நாங்கள் சொல்ல முடியாத காரணம், உங்களுக்கு தெரிய வேணும். ஆனால் ஒருவரும் இதை பற்றி அக்கறை கொள்வதில்லை. காரணம் வந்து இந்த திணைக்களங்களில் 100% பயிற்சி பெற்றவர்களாம் ஒரு மொழியை பயின்றவர்களாகவும் தமிழ் தெரியாதவர்களாகவும் இருக்கின்றார். என்ன காரணம் அதற்கு? அதான் நான் சொன்னேன், தமிழ்ல தொல்லியல் படிப்பிக்கிறதில்லை, ஆங்கிலத்தில் படிப்பிப்பதில்லை, பட்டமேற்படிப்பு நிறுவனத்தில் ஒரே மொழியில் தான் எல்லாம் போதகம். அதோடு பட்டமேற்படிப்பு அந்த மொழியிலே தான் வழங்கப்படுகிறது. சிலர் தான் ஆங்கிலத்தில் எழுதுகிறார். அப்ப இந்த வாய்ப்புகள் அங்கு உள்ளவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு பெறாதிருக்கும் வரை இந்த ஏற்றத்தாழ்வு நிலையை மாற்ற முடியாது. இந்த 1970 ஆண்டுக்கு பிற்பட்ட அந்த கால பகுதிகளிலே யாழ்ப்பாணம் நூதன சாலையில், அதாவது அரும்பொருட்காட்சி சாலையிலே இருந்த யாழ்ப்பாண ராசதானிக்குரிய பயன்பாட்டிலே இருந்திருக்கக்கூடியதான தொல்லியல் சின்னங்கள் பாதுகாப்பு காரணம் கருதி கொழும்பிற்கு எடுத்து செல்லப்பட்டது. அது தற்பொழுது மீண்டும் இங்கு கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? யாழ்ப்பாண ராசதானி பற்றிய சின்னங்கள் எல்லாம் முன்பே அழிந்து விட்டன. ஏனென்றால் உண்மைகளை சொல்ல வேணும், கண்டபடி ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு சொல்லப்படாது. அந்த ராசதானியினுடைய சின்னங்கள் மந்திரி மனையிலும் அதற்கு அருகாமையில் உள்ள சங்கிலி கோப்பிலும் தான் காணப்படுகின்றன. ஆனால் அங்குள்ளவர்களுக்கு இவற்றை பற்றி அக்கறை இல்லை. அதாவது யாழ்ப்பாண ராசதானிக்குரிய கிரீடமும் அந்த வாளும் கொழும்பிற்கு எடுத்து செல்லப்பட்டதாக ஒரு கதை இருக்கிறது, அது உண்மையா? வாள் அங்க இருந்ததா எனக்கு ஒருவரும் பார்த்த பொழுதும் ஒருவரும் காட்டவில்லை. அங்க இருந்த யாழ்ப்பாணத்து அருங்காட்சியகம் அங்கு இருந்தவர்களினால், பொறுப்பாக இருந்தவர்களினால் அந்த காலத்தில் நன்கு அது கவனிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நல்லூரில் அதை மாற்றி இடம் மாற்றம் செய்து ஓரளவு நல்ல முறையிலே பாதுகாக்கின்றனர். அங்கு கோட்டையில் பீரிஸ் காலத்திலும் பின்பு 1966 ஆண்டிலும் நடைபெற்ற அகழ்வுகளில் கிடைத்த தொல்பொருள் சின்னங்கள் பல அங்கு உள்ளன. ஆனால் அவற்றை பற்றிய ஒரு விவரங்களையும் ஒருவரும் எழுதி வைக்கவில்லை. அதோடு இவற்றை ஆய்வுகளுக்கு இதுவரையிலும் பயன்படுத்தவும் இல்லை. அதோடு பங்கோடையில் தான்
புராதனமான பல சின்னங்கள் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான பழைய நாகர்காலத்து அரசர்களுடைய ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்து நாணயங்கள் என பல பொருட்கள் ஆண்டோறும் வழிபெறுவதும் இவற்றையெல்லாம் இவற்றையும் தலைவர்கள் சிலரை அங்கு பயன்படுத்தி இவற்றை பெற்றுக் கொள்வது. ஆனால் ஒருவரும் சேகரித்து வைப்பதில்லை. சேகரித்து வைப்பவர்களுடைய சேவன் என்ற ஒருவர் அவர்தான் இலங்கையிலே மிக கூடுதலான தொல்பொருள் சின்னங்களை வைத்திருந்தார். போர்க்காலத்தில் அவருடைய வீடு அழிந்த பொழுது இவையும் சூறையாடப்பட்டு விட்டன. ஆனால் அண்மை காலத்தில் நடந்த கோட்டையிலும் மந்தரோடையிலும் நடைபெற்ற அகழ்வுகளிலே கிடைத்த காசுகள், மட்பாண்ட துண்டங்கள், வேறு பொருட்கள் முதலிய முக்கியமானவையெல்லாம் கொழும்புக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. ஏனென்றால் மாகாண மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் அருங்காட்சியகங்களை வைத்திருக்க வேண்டிய அதிகாரம் தேவைப்படுகிறது. அதை கல்விமான்களினால் பெற்றுக் கொடுக்க முடியாது. அது பொதுசனம் கல்விமான்கள் கூட்டாக இணைந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த நிலையிலே சமகாலத்தினுடைய இங்கே நிலவுகிற தொல்லியல் சார்ந்த முரண்பாடுகள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு அது முழுமையாக தெரிந்திருக்கும். இந்த ஒரு நிலையிலே எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய தொல்லியல் சார்ந்த அடையாளங்களை, அந்த வரலாற்றினுடைய சரியான பக்கங்களை எப்படி நாங்கள் எடுத்து செல்ல போகிறோம்? கடந்த 10 வருடங்களாக எம்மோடு இணைந்தவர்கள் மேற்கொண்ட மேலாய்வுகளின் மூலமாக கிழக்கு மாகாணத்திலும் வட மாகாணத்திலும் ஆதி வரலாற்று காலத்தில் வாழ்ந்த நாகர்களுடைய அரசியல் பற்றியும் அவர்கள் காலத்து பொருளாதார முறை, உற்பத்தி முறை, குடியிருப்புகள், வழிபாட்டு சின்னங்கள் என அளப்பரிய பெரும் தொகையானவையும் கிடைத்துள்ளன. இவற்றை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. அது மட்டுமன்றி ஒரு மறைந்து போன நாகரிகத்தின் வரலாறு மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வெற்றினால் ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு காலத்திலே பாத ஞானப்பிரகாச ராசனா முதலியவர்களுக்கு தொல்பொருள் சின்னங்கள் கிடைக்கவில்லை, அதை பற்றிய அறிவும் கிடைக்கவில்லை. 13ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் வரலாற்றில் ஒரு வெற்றிடமான காலம் என்றுதான் அவர்களும் பார்த்தார். ஆனால் இப்பொழுது நோக்குகின்ற பொழுதும் யாழ்ப்பாணத்திலும் வடமேற்கு கரையோரத்திலும் கிழக்கு இலங்கையிலும் ஒரு மிக முன்னேற்றமான வேளாண்மை கடற்கொழில் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயம் உருவாகி இருந்தது என்பதும் கந்தரோடை, யாழ்ப்பாண நகரம், வல்வெட்டித்துறை, சாவகச்சேரி, வெல்லாவளி போன்ற இடங்களில் நகரம் மயமாக்க மேற்படக்கூடிய சான்றுகளும் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றம். அதோடு இவற்றை அடையாளம் காண்பதற்கு தமிழ் மொழி எழுதுவதற்கு பயன்படுத்திய மிக புராதனமான எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட பல தமிழ் சொற்கள், வசனங்கள் பெருந்தொகையான இடங்களில், அதுவும் பல நூற்றுக்கணக்கில் இந்த 2 மாகாணங்களிலும் கிடைக்கின்றன. இதற்கு அப்பாலும் கிடைக்கின்றன. அனுராதபுரம், அம்மாந்தோட்டை போன்ற இடங்களிலும் தமிழில் எழுதிகள் கிடைக்கின்றன. இதுதான் இப்பொழுதுள்ள நிலவரம். இப்படி இருக்க இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் கீழே எங்களுடைய, அதாவது இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே காணப்படுகிற தொல்லியல் அடையாள சின்னங்கள் உட்பட, அதாவது தொல்லியல் திணைக்களத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட சின்னங்கள், எதிர்காலத்திலே பாதுகாக்கப்பட வேண்டியதாக கருதப்படுகிற இடங்களுக்கான அந்த GPS பாயிண்ட்ஸ் உட்பட்ட அந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் முன்னர் பதவியில் இருக்கிற போது இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு அப்படியான தொல்லியல் சின்னங்கள் பெயர் மாற்றப்படுகிறது, வரலாறு தெரிவுபடுத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு நெடுந்தீவில் இருக்கக்கூடிய வெடியரசன் கோட்டை பழைய பௌத்த நிலையமாக பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது கூகுள் வரைபடத்திலே. இந்த கருத்து தொடர்பாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இதுகளெல்லாம் அரசியல் தொடர்பான விடயங்கள். இதை பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. இதை அமைச்சரவையிலும் பாராளுமன்றத்திலும்
மாகாண மட்டத்திலும் உள்ளவர்கள் தான் பேசி இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகளை காண வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே புத்திஜீவிகள், அதாவது இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிற போது அதற்கான பலம் கிடைக்கும் இல்லையா? உண்மையான வரலாறு வெளிப்படும். அதுகளைத்தானே நாங்கள் சொல்லி புத்தாங்களை எழுதி வாரம், கட்டுரைகளை எழுதி வாரம். அப்ப இத சொல்லுறதும் அவனுடைய அவன் வாசிக்க வேண்டியதா வேண்ட பொறுப்பு. வாசிக்காம இருந்து கொண்டு போயிருக்கு பிரயோஜனமும் இல்லை. உண்மையில இந்த வெடியரசன் என்பவர் யார்? வெடியரசன் என்பவன் ஒரு கடல் பிரயாணங்களை மேற்கொள்கின்ற தோணிகள் மரக்கலங்களை வைத்திருக்கின்ற ஒரு நபருடைய உருவகம் என்றுதான் அதைக் கொள்ளவன். பிரதானமாக கண்ணகி வழக்குறையில் வெடியரசனை பற்றிய கதைகள் வருகின்றன. ஏன் இது வந்தது என்றால், போர்த்துக்கேயர்கள் வருவதற்கு முன்பு இலங்கையின் கடற்பரப்பின் கரையோரத்தினுடைய அரைவாசி பகுதியில் தமிழ் மொழி பேசுகின்ற கடல் தொழில் புரிகின்ற சமூகங்கள் தான் வாழ்ந்தன. இவர்கள் முத்து குளிப்பு, சங்கு குளிப்பு அவற்றோடு ஈடுபட்டதோடு தென்னிந்தியாவில் உள்ள கொற்கை, காவிரி பூம்பட்டினம் முதலியவற்றில் உள்ள அதே தொழில் புரிகின்ற சமுதாயங்களோடும் நெருங்கிய தொடர்பினை பெற்றிருக்கிறார்கள். வாணிபத்தில் ஈடுபட்டார்கள். அதனாலேதான் இந்த கடற்கொள் ஒரு முக்கியமான தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு அம்சமாக இருந்தபடியினால். அப்படியானால் இந்த வெடியரசன் கோட்டை இருக்கிறது இல்லையா, இந்த வெடியரசன் கோட்டை தொடர்பான அந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கிற போது, வெடியரசன் கோட்டை எந்த இனக்குழுவிற்குரியது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அது சார்ந்த அந்த தொல்லியல் அடையாளம் அங்க இருக்கிறது பௌத்த பள்ளி சின்னம், அதனுடைய அடித்தளம் இருக்கின்றது. அந்த இடத்திலே தமிழ் பிராமியில் தமிழ் சொற்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்ப இது உங்களுடைய வினாவுக்கு முறையாக அமையும். இப்படி நாங்கள் வெடியரசன் கோட்டை தொடர்பாக உரையாடி கொண்டு இந்த இலங்கையினுடைய இனக்குழு வரலாறு சார்ந்தும் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த நிகழ்ச்சியிலே சில பதிவுகளை இட்டிருந்தார்கள். அதாவது நாகர்கள் என்று சொல்லப்படுவர்கள் தமிழ் மக்களுடைய வம்சாவளிகள் என்றும், அதே நேரத்திலே இயக்கர்கள் என்பவர்கள் வந்து சிங்கள மக்கள் சார்ந்த இனக்குழுக்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு புரிதலை வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கருத்துறையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இயக்கர்கள் என்பவர்கள் மலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய, அதாவது குகைகளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்றும், நாகர்கள் வந்து நாகரிகம் உற்றவர்கள் என்று அந்த பொருள்பட அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா அல்லது இதற்கு வேறு விளக்கங்கள் இருக்கிறதா? பலரும் பலவிதமாக எழுதுவார்கள், தங்களுடைய நோக்கங்களுக்கு ஏற்பவும் நோக்கங்களுக்கு ஏற்பவும் எழுதுவார்கள். மகாவம்சம் பௌத்த சமயம் பரவுவதற்கு முன்பு இலங்கையில் யக்கர்களும் நாகர்களும் வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்றனர். அவ்வாறு கொள்ளத்தக்க வகையில் அதனுடைய கதைகள் அமைகின்றன. இதிலே யக்கர் என்று சொல்லப்படுவோரை குறுணிக்கற்கால பண்பாட்டு மக்களின் அடையாளம் காணலாம். அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 28,000 ஆண்டுகளாக இங்கு வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். சிரான் தரணியகல இலங்கையின் வட வடமேற்கு பகுதிகளில் நாகர் பரவியதும் கற்காலம் முடிந்தது என்றும், யக்கருடைய இடத்தில் நாகரின் ஆட்சி அதிகாரம் குடியிருப்புகள் ஏற்பட்டன என்றும் சொல்கின்றனர். அங்கு மட்டுமல்ல, இலங்கையின் கிழக்கு பகுதியிலும் அதேதான் நிலை. மட்டக்களப்பு பூர்வ சரித்திரம் இலக்கியங்களில் அது மட்டும்தான் ஒரு இனக்கலப்பினை பற்றி பேசுகிறது. யக்கரோடு கூடி நாகர் வலியராகி நகரெல்லாம் ஆட்சி செய்தனர் என்று அதிலே சொல்லப்படுகின்றது. யக்கரும் நாகரும் கலப்புற்றதன் விளைவாகத்தான் இலங்கையில், குறிப்பாக கிழக்கு இலங்கையில் உள்ள தமிழர் சமுதாயம் உருவாகியது என்பதுதான் அந்த நூலினுடைய பலரும் பலவிதமாக புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக இதுகளின் நூல்களில் முன்பு பரணமிதான திரணியகம் போன்றோர் கூறிய குறிப்புகளை ஒரு புறம் தள்ளிவிட்டு இப்ப அவர்கள் வேறு விதமாக எழுதுகிறார்கள். இபின் கட்டுபவிலும் உள்ள கல்லறைகளில் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. தமிழில் சாசனங்கள் எழுதப்பட்டுள்ளன.
அவையெல்லாம் நாகரை பற்றியவை. அதோடு நாக வழிபாட்டு சின்னங்களும் அவற்றிலே காணப்படுகின்றன. எனவே பெருங்கற்கால பண்பாடு நாகரினாலே இங்கு பரப்பப்பட்டது. அந்த பண்பாட்டு மக்கள் தமிழ் மொழியை பேசியவர்கள் என்பது இப்பொழுது மறுக்க முடியாத வரலாறாகி விட்டது. இதன் அடிப்படையிலேதான் வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் முன்பு மக்கள் கடந்த 10 ஆண்டுகளில் கிடைத்த சின்னங்கள் பற்றி சொன்னவை உறுதியாகின்றன. மேலும் இந்த பண்பாடு பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த கல்வெட்டுகள் பெரிதும் துணையாக இருக்கின்றன. வேறு ஒவ்வொருவரும் இது இவரை இந்த வாசகங்களை அறிந்து கொண்டமை பற்றி வாசிக்கப்பட்டமை பற்றி ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுதுதான் நான் முதன் முதலாக உங்கள் மூலமாக இன்னொரு விடயம், நாங்கள் நேரடியாக பார்ப்பதாக இருந்தால் இயக்கர்களுடைய வம்சாவளிகள் யார், நாகர்களுடைய வம்சாவளிகள் யார்? இலங்கையில் வாழுகின்ற சிங்களர்களதும் இலங்கை தமிழர்களினதும் முன்னோர்கள் இயக்கர் நாகர் என்போடும் கலப்பின் வழியாக வந்தவர்களும் சந்ததியினர். உற்பத்தியில் வேறுபாடு இல்லை, வேறு சமூகங்களோடுதான் வேறுபாடு. மிக்க நன்றி. உங்களோடு உரையாடியதன் மூலமாக நாங்கள் நிறைந்த விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்கள் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய உறவுகளுக்கு இது சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. பொதுமக்களுக்கு அக்கறை இல்லை, அவர்களுக்கு ஒரு அறிவுணர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒரு தேவையாக இப்பொழுது காணப்படுகிறது. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்தமைக்கு நன்றி. வணக்கம். அகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு இணையவழியினூடாக பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். தொல்லியல் மற்றும் வரலாறு சார்ந்த பல விடயங்களை அவரோடு உரையாடியிருந்தோம். இதே போன்று மற்றொரு விருந்தினரோடு சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம்.